ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. அடிக்கிற வயலுக்கு தென்னை மரத்தில் ஏறி எளனி வெட்டி தான் சாப்பிட போகிறோம். எப்படி மரத்தில் ஏறணும், எப்படி எளனி வெட்டி சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், கடைசி வரையும் பாருங்கள். வெயில் ஓவர் அடிக்குது, வாங்கடா எளனி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மாமரத்து கிளம்பியாச்சு. மாமரமா இல்லை பனைமரமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஒரு வழியாக மரத்தை கண்டுபிடிச்சிட்டு மரத்துக்கு போனால் அங்கே நாலஞ்சு பசங்க எல்லாமே மட்டை பின்னிட்டு இருந்தாங்க. எதுக்கடா மட்டை பின்னிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அண்ணே அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியலண்ணே, அதான் மட்டையை வரிச்சு போட்டு மல்லாக்கப்படுத்துவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் போட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, மரத்தில் ஏறி சட்டு புட்டுனு ரெண்டு இளநியை பிச்சு போடுறா அப்படின்னு சொல்லவும் பய கொடுவாள் அது இடுப்பில் சொல்லிட்டு சர சர சரனு மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டான். பார்த்து மரத்து பழிக்கு போ, வேமா ஏறா, சாவு அடிக்கிறாங்களே. ஒரு வழியாக நல்லா மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏறிட்டு நல்லா இளநீ இருக்க கிளைக்கு நல்லா போயிட்டான். போயிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு நல்லா பார்த்து வெட்டுறாடி, நீ பாட்டில் இளநீ வெட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கிட்டு கீழே வேண்டாம் மல்லா கலந்துடாது அப்படின்னு சொல்லுவான். அண்ணே நான் கரெக்டாக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மரத்தில் ஏறி நல்லா கிளையில உட்காந்துக்கிட்டான். கிளையில உட்காந்துக்கிட்டு இளநியை வெட்டிக்கிட்டே இருக்கிறான், விழுகவே மாட்டேங்குது. நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். என்னடா அது மதுரக்காரனுக்கு வந்த சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரு வழியாக கீழே தள்ளிட்டு நல்லா ஃபோன்லேயே ஓட்டாங்க. சல்லி சல்லியான்னு ஒருக்கிட்டீங்களா? ஒரு வழியாக இளநீல வெட்டி கீழே போட்டான். வெட்டி குடுறா அப்படின்னு சொல்லுவான், ஆனால் இந்தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கீழே இறங்க மாட்டேங்கிறான். மேலே ஏறப்பையும் பய உள்ள இப்படி தான் பண்ணேன், கீழே இறங்குறப்பையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். வேகமாக வந்து வெட்டி குடுறா, இங்கே வெயிலுக்கு ஒன்றும் முடியலடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆனால் இந்தானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுவாலை போட்டானே வந்துட்டேன் வெட்டி தரனே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோடனே வெட்டு வெட்டுன்னு வெட்டுறேன். வெட்ட முடியல, என்னடா வெட்ட முடியல அப்படின்னா, ஆனால் கொடுவா போனேன் அப்படிங்கிறேன். என்னடா அது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே வெயில் ஒன்றும் முடியலடா, வெளியே வெட்டி குடுறா சாப்பிட்றலாம் அப்படின்னா, ஆனால் இந்தானே வெட்டி கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறேன். தம்பி வெட்டவே முடியல, என்னடா அது வேற கத்தி வாங்கி தரலாமா, என்ன கத்தியா கொடுவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். சரி விட்டு வெட்டி சொல்லடா அப்படின்னா ஆட்டி பார்க்குறேன், இளநீ இருக்கா இல்லையா, என்னடா அது மேலே ஏறி இளநீ தானே என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோட்டையை வச்சு வெட்டுறா அப்படின்னா வெட்டி வெட்டுன்னு வெட்டுறேன். ஏய் என் தலைவர் வந்துட்டாடா, என்னடா அது ஆள் மாத்தி ஆள் வந்துட்டே இருக்கீங்க, அட சாமி நீயாச்சும் வெட்டி கொடுறா அப்படின்னு சொல்லுவோம். பையன் ரெண்டே வெட்டில சர சரத்துன்னு வெட்டி கொடுத்துட்டான். குர்ரா குர்ரா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ரானா இவன் சின்ன பையில கொடுத்துட்டான், அவன் குடிச்சிட்டு இருக்கான். என்னடா அது எனக்கு வெட்டி கொடுப்பேன்னு பார்த்தா சின்ன பையில கொடுத்துட்டு இருக்கிறான். அண்ணே நின்னே உனக்கும் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். வெட்டிகிட்டே இருக்கிறான் இவனு, என்னடா அது இன்னும் வெட்டிகிட்டே இருக்க அப்படின்னா, ஆனால் நின்னே கொடுவா சரியில்லைண்ணே, இல்லாட்டி நேரம் வெட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெட்டு வெட்டினேன். இதுவும் வெட்டிட்டான். ஒரு வழியாக ரெண்டாவது இளநீ வெட்டி கொடுத்துட்டான். இளநீ வெட்டி கொடுக்கவும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இளநீ குடிச்சது செம்மையாக இருந்துச்சு. சரி இளநீ வெட்டி கொடுத்தாச்சு, உள்ளே இருக்கிற தேங்காய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வெட்டி கொடுறானா, வெட்டி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு இளநீ சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வழியை பார்க்கலாம். தேங்க்யூ.